வணக்கம். இன்றைக்கு இந்த மாரத்தான் நிகழ்ச்சியை மிக சந்தோஷமாக தொடங்கி வைத்திருக்கின்றோம். நம்முடைய தமிழக அரசு இந்த சென்னை மாநகராட்சியின் மூலமாக இந்த பகுதியில் உள்ள அந்த நடைபயிற்பவர்களுக்கு நடை பயிற்சி செய்வர்களுக்காகவே பிரத்யேகமாக இங்கே வந்து சாலையை நடைபயிற்சிக்காகவே தயார் செய்து கொடுத்திருந்தோம். அதை வந்து நம்முடைய மாண்புமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர்நலன் மேம்பாட்டுத்துறையுடைய அமைச்சர் வந்து திறந்து வைத்தார். நம்முடைய எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு 150வது மாரத்தான் வந்து பாண்டிச்சேரியில் இன்றைக்கு நிறைவு செய்கின்றார். பாண்டிச்சேரியில் இப்போ மாரத்தானில் கலந்து கொண்டிருக்கின்றார். இது மாரத்தானுடைய நிகழ்ச்சியை தமிழக அரசும் அதுவும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருங்கள் என்று எங்களுக்கு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியிருக்கின்றார். அதற்காக தான் இப்போ நடைபயிற்சி செய்பவர்களுக்காகவே பிரத்யேகமாக தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒவ்வொரு மாவட்டமாக அதுக்கான பிரத்யேக 8 கிலோமீட்டர் அளவுக்கு அவர்கள் நடந்து செல்வதற்கான அந்த பாதைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதில் சென்னையில் இந்த பாதையை உருவாக்கி தந்திருக்கின்றோம். இங்கே நம்முடைய அந்த முனையில் இந்த தெருவுடைய முடிவிற்கு அடையார் ஆலமரம் அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து தியோசபிக்கல் சொசைட்டிலிருந்து ஆரம்பித்து பெசன் நகர் வழியாக செல்கின்ற இந்த வழியாக தான் வருகின்றது அந்த பாதை. இந்த பதில் இன்றைக்கு வந்து நம்முடைய மாரத்தான் திறந்து வைக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதில் பார்க்கும்பொழுது பார்த்தா சிறு குழந்தைகள் முதல் மிக ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கும்போது சொன்னேன், ஒரு காலத்தில் மாரத்தான் போது அபூர்வமாக நடைபெறும். இன்றைக்கு பார்த்தால் அனைத்து இடங்களும் இந்த மாரத்தான் நிகழ்ச்சி மிக எல்லா இடங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆர்வமாக இளைஞர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார். வரவேற்கத்தக்க விஷயம், மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி ஆஷிஷ். இதை பார்த்து கொண்டு அனைவருக்கும் அபிராமி ராமன் வணக்கங்கள். வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வட இந்தியாவில் வந்தவர்களை நாங்கள் வாழ வைத்தோம். இப்பொழுது அவர்கள் நம்முடைய ஹெல்த்துக்காக எவ்வளோ செய்கிறார்கள், இதை பாராட்ட வேண்டும். நாம் நினைக்காது, நாம் யோசிக்காதே அவர்கள் செய்கிறார்கள். ஏன், 3 வயது குழந்தைகளுக்கு மாரத்தானில், அதுவும் இப்போ பெற்றோரோடு ஓடுறது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சு அந்த பிள்ளைங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. பாருங்கள், நடக்க முடியலையா, தவந்து வா, நீ ஜெயிப்ப அப்படின்னு அந்த ஊக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன் இன்னும் பலது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய மக்களுக்காக நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இவன் மேலும் மேலும் பண்ண வேண்டும். இந்த மாரத்தான் நான் அவங்ககிட்ட கேட்டுக்க ஒன்று தான், இந்த இன்டர்நேஷ்னல் மாரத்தானை நீ மாற்றணும், மாற்றி வெளிநாட்டிலேருந்துலாம் அடுத்த வருஷம் கொண்டு வரணும். இதை தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக செய்ய இன்டர்நேஷ்னல் மாரத்தானை அதை மாத்திரேன்ட்ருக்காங்க. அது லைசன்ஸ் வாங்கி பண்ணணும், பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். நன்றி. தமிழ்நாடை பொறுத்தவரை இப்போ எல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் மேயர் சொன்னாங்க இல்லையா, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் என்ன வேணுமோ அந்த துறையில் இருக்கவங்க கேட்டால் தான் சரியாக இருக்கும். நான் சினிமா துறையில் இருக்கேன், சினிமாவுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் சொல்ல தயார். ஓகே.